ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம் அப்படிங்கிறதுக்கான உறுதி செய்யக்கூடிய 20 வழிமுறைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்ன அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலில் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இல்லை பெல் ஐக்கனு கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பீரியட், அதாவது நம்ம பீரியடு வந்து தள்ளி போனதுக்கு அப்புறமா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம். சில பேர்த்து பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் பீரியட், மிஸ்டர் பீரியட் இந்தமாரிலாம் வரும். இந்தமாரி இல்லாமையும் நம்மளுக்கு வந்து மாதவிடாய் வந்து தள்ளி போகுது, அது வந்து அதெல்லாம் இல்லாமல் நம்ம தள்ளி போகுது அப்படின்னு பார்த்தீங்கனாலும் நம்மளுக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிற போக அதுக்கான டிப்ஸ் தாங்க அது. இதுவும் வந்து பயப்படவே தேவையில்லை, நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாசனம் வந்து இது ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாசனம் எல்லாமே நம்மளுக்கு வந்து சேராமையே இருக்கும். நல்ல வாசனை இருக்கும், நல்ல வாசனை பொருள் வந்து நம்மளுக்கு சேராமையே இருக்குங்க. ஆமாங்க, அது இந்த வாசனை கண்டாவே நம்மளை வந்து உமட்டல் வர மாதிரியே இருக்கும், ஒரு மாதிரியான தலைச்சுத்தல் இந்தமாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ப்ரெக்னென்ட் ஆகிட்டோன்னா அந்தமாரி சிம்டம்ஸ் நம்மளுக்கு சில பேர்த்துக்கு வருங்க. நம்ம அடுத்ததாக என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா மனம் அலைப்பாய்தாங்க. ஆமாங்க, நம்ம ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நல்ல சந்தோஷமாக இருப்போம், இல்லைன்னா டென்ஷனாக இருப்போம். சந்தோஷப்படுற தாவல் வந்து டென்ஷனாகவும், டென்ஷன் ஆகக்கூடியது சந்தோஷமாகவும், அந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து சில பேர்த்துக்கு இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம ப்ரெக்னென்ட் ஆக போகிறோம் அப்படின்னாங்க அர்த்தம். இதெல்லாம் எல்லாமே ஒரு காமனான விஷயந்தான். இப்படி இருந்தாலும் நம்ம பயப்படவே தேவையில்லை, நாம் வந்து ப்ரெக்னென்ட் ஆக போகிறோம் அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் தான் இது. அடுத்த சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உணவு மாற்றம் தாங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உணவு முறைகள்லாம் பார்த்தீங்கன்னா காரமாக, நல்லா காரமாக சாப்பிடுவாங்க. ஒரு சில பேர்த்து பார்த்திங்கன்னா நல்லா இனிப்பாக சாப்பிடுவாங்க. சில பேர் பார்த்து பார்த்திங்கன்னா உப்பு காரம் எதுவுமே இல்லாமல் சப்புன்னு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி இருந்துகிட்டு சடனாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டாக அவங்க மாறினாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தாங்க. இந்தமாதிரி இருந்ததுன்னா யார் எதுக்காகவும் பயப்படவே தேவையில்லை. நம்ம வந்து டெலிவரிக்கு அப்புறமா எல்லாமே நார்மலாகவே வந்துடும். இந்தமாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா பயப்படவே தேவையில்லைங்க. அடுத்த அறிகுறி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் நார்மலாக நடக்கக்கூடிய அறிகுறி தான் நம்மளுக்கு வந்து சிறுநீரக பிரச்சனை. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடிக்கடி வந்து சிறுநீரகம் வந்து நம்ம போயிட்டே இருப்போம். சில பார்த்திங்கன்னா 1 ஹவருக்குள்ளே 4 தடவை இல்லை 5 தடவை சிறுநீரகம் வந்து நம்ம போயிட்டே இருப்போம். அந்தமாதிரி டைமில் வந்து இது எதனால் நம்ம வந்து சிறுநீரகம் போயிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது யாரும் டென்ஷனாக தேவையில்லை, பயப்படவும் தேவையில்லை. அது வந்து எல்லாத்துக்கும் நார்மல் தான். நம்ம வந்து ப்ரெக்னென்ட் ஆக போகிறோம், அதுக்கான சிம்டம்ஸ் தான் இது, முக்கியமான சிம்டம்ஸ் தான் இது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம யூரின் போகிறத வச்சே நிறைய பேர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. உண்மைதாங்க, சிறுநீரகம் வந்து நம்மளுக்கு அடிக்கடி போயிட்டே இருந்ததுன்னா நம்ம வந்து ப்ரெக்னென்ட் ஆக போகிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். அடுத்த பார்த்திங்கன்னா சோர்வு தாங்க. நம்மளுடைய நல்ல ஆக்டிவாக இருந்துக்கிட்டு சடனாக பார்த்திங்கன்னா ரொம்ப சோர்வாக ஆகிடுவாங்க. அது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹார்மோன்லாம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நமக்கு சோர்வு வந்து நிறையவே வந்துடும். ப்ரெக்னென்ட் ஆகிட்டாவே கண்டிப்பாக நமக்கு சோறு பிரச்சனையும் ஏற்பட்டே இருக்கும். நம்ம நிறைய வேலை செஞ்சுக்கிட்டே இருந்து சடனாக எந்த ஒரு வேலையும் தொட முடியாமல் இருக்கும். அந்தமாதிரி இந்தமாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குங்க. இது எல்லாமே ஒரு நார்மலானதுதான், இதுக்கும் யாரும் பயப்படவே தேவையில்லை. சோறு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹார்மோன் சேஞ்ச் ஆகும்போது சோறு வந்து ஏற்பட்டு இருக்குங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய மார்பகம் தாங்க. மார்பகம் வந்து நம்ம நார்மலாக இருக்கிறதோடைய நாம் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம் அப்படிங்கிறதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா மார்பகம் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து பெயின் வந்து ஏற்படும். பெயின் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிறதோடைய கொஞ்சம் நம்ம பெரிய சைஸாக மார்பகம் வந்து ஏற்படும். இந்தமாதிரி சிம்டம்ஸில் நம்ம இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ப்ரெக்னென்ட் ஆக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தாங்க அர்த்தம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்த சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதுகு வலி, பேக் பெயின் தாங்க. ஆமாங்க, நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக நம்மளுக்கு வரக்கூடியது வந்து பேக் பெயின் தான் வரும். நம்மளுக்கு பீரியட் டைமில் வரக்கூடிய பெயினோடய இது ஒரு வித்தியாசமான வலி மாதிரி கொஞ்சம் நம்ம வருங்க. ஆனால் அடிக்கடி வரத்துட்டே இருக்கக்கூடாது. எப்பயுமே இருக்கிறதோட இது வந்து அதிக வலி இந்தமாரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டாக்டரை போய் பார்க்கணும். ரொம்ப நார்மலான வலியாக இருந்ததுன்னா ஒரு பயப்படவே தேவையில்லை, நம்ம ப்ரெக்னென்ட் ஆக போகிறோம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தாங்க. அடுத்த பார்த்திங்கன்னா கால் வலி தாங்க.
நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பீரியட் ஆகும்போதே நம்மளுக்கு சில பேர்த்துக்கு வந்து கால் வலி இருக்கும், சில பேர்த்துக்கு வந்து கால் வலியெலாம் இருக்கவே இருக்காது. அது பார்த்திங்கன்னா ஒன் டே தான் அந்த பீரியட் டைமில் வந்து ஒன் டே தான் நம்மளுக்கு கால் வலியெலாம் இருக்கும், அந்த பெயின் வந்து உடனே போயிடும். இதே நம்ம வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கால் வலியானது வந்து கொஞ்சம் ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் மூணு மாதம் வரைக்குமே சில பேர்த்துக்கு இருந்துகிட்டே இருக்கும். சில பேர்த்து பார்த்திங்கன்னா கால் வலி வந்து நம்மளுக்கு வந்து டெலிவரி ஆகிற வரைக்குமே அந்த பெயின் வந்து இருந்துகிட்டே தான் அங்கே இருக்கும். அது எல்லாமே நார்மல், இது யாரும் இதை கண்டு பயப்படவே தேவையில்லை. நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிட்டால் இந்த மாதிரி சில வழிகள்லாம் வந்து தாங்க ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பீரியட், அதாவது ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறமா ப்ளீடிங் வந்து கொஞ்சம் லீக் ஆகும். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கர்ப்பப்பை வந்து நல்லா நிரம்பி வந்துச்சுன்னா நம்மளுக்கு லைட்டாக வந்து பீரியட் வந்து வெளியே வருங்க. இதே பார்த்திங்கன்னா அதில் வந்து வெள்ளை வந்து சேர்ந்து வராது, தனியாக மட்டும் நம்ம வந்து பீரியட் மாதிரி வரும். இதே ஒரு நாள் மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு கம்ப கவலைப்பட தேவையே இல்லைங்க. இதே இந்த பீரியடானது வந்து நம்மளுக்கு ரெகுலராக இருந்துகிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டாக்டரை பார்க்கணும். இது ஒன் டே மட்டும் லைட்டாக இருந்துட்டு அதுக்கப்புறம் இல்லைன்னா பயப்படவே தேவையில்லை, இது ப்ரெக்னென்ட் ஆனதுக்கானது தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குமட்டல் வாந்தி. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே நார்மலாகவே வரும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ண உடனேயே நிறைய பேர்த்துக்கு வந்து வாந்தி, தலை சுத்தல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய பேர்த்துக்கு வந்துகிட்டே இருக்கும். சில பேர்த்து பார்த்தீங்கன்னா டெலிவரி வரைக்குமே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குங்க. இது வந்து இதனால் யாரும் எந்த ஒரு பயப்படவே தேவையே இல்லை. வாந்தி வந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். அதோடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த வீடியோவில் நல்ல டீட்டெயிலாக நான் தந்திருப்பேன். அதுமாரி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாந்தி வராமல் இருக்குங்க. நம்ம அடுத்த சிம்டம்ஸ் நம்ம என்னென்னு பார்த்தலாம். வயிற்று பிடிப்பு தாங்க, ஒரு மாதிரியான வயிற்று பிடிப்பு வந்து நம்மளுக்கே ஏற்படும். நம்ம வந்து நல்லா தூங்கிட்டே இருப்பாங்க, தூங்கி ஏஞ்சதுக்கு அப்புறமா சில மாதிரி கொஞ்சம் இழுத்து பிடிச்சாப்பெல்லாம் இருக்கும். ஆனால் அது வந்து சில பேர்த்து பார்த்திங்கன்னா பீரியட் டைமில் வந்து நிறைய பேர்த்துக்கு அந்த மாதிரி ஏற்படும். சில பேர்த்துக்கு வந்து அந்த மாதிரி வலிகள்லாம் வர்றாமே இருக்கும். நம்மளுக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம் அப்படிங்கிறது 24-25 நாள்ல நம்ம வந்து ப்ரெக்னென்ட் வந்து ஆகிட்டோன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கோம். இதே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதிரியான ஒரு சடனாக கொஞ்சம் பிடிச்சி அப்புறமா விடுற மாதிரி இருக்கும் அந்த வயிற்று பிடிப்பு. இது வந்து எதனாலன்னு பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம் அதுக்கான அறிகுறி தான். இதுக்கும் யாரும் எதுக்காகவும் பயப்படவே தேவையில்லை. இந்தமாரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா நம்ம வந்து ப்ரெக்னென்ட் ஆக போகிறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதனால் வேறு யாரும் எந்த ஒரு பயமும் பயப்படாமே நம்ம இருக்கலாங்க. இது வந்து பிடிப்பு வந்து கொஞ்சம் ஒரு 2 மாதத்துக்கு மட்டும் இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாமே நார்மலாக ஆகிடும். நம்ம அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டு தாங்க. ஹீட்டு வந்து நம்மளுக்கு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நம்மளுக்கு அதிகமாகவே இருக்கும். சில பேர்த்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்மோன் பிரச்சனையால் நம்ம வந்து ஹீட் வெப்பநிலை வந்து கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு வந்து எப்பயுமே கூலிங்காக இருந்து ஹீட் ஆனாலும் யாரும் எந்த ஒரு பயப்படவே தேவையில்லை. நம்ம ஹார்மோன் செஞ்சாலும் நம்மளுக்கு வந்து வெப்பநிலை வந்து அதிகமாகுது அப்படிங்கிறதாங்க அர்த்தம். இதனால் யாரும் எந்த ஒரு பிரச்சனைன்னு எடுத்துக்கவே வேண்டாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய மலச்சிக்கல். மலச்சிக்கல் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிட்டாவே நம்மளுக்கு வந்து செரிமான பிரச்சனை வந்து ஏற்படுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். இந்த டைமில் தான் நம்மளுக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனையும் நம்மளுக்கு கண்டிப்பாக ஏற்படும். நம்மளுக்கு செரிமானம் சீக்கிரமாக ஆனால் மட்டும்தான் நம்ம மலச்சிக்கல்லேருந்து தப்பிக்கவே முடியும். மலச்சிக்கல் வந்து நம்மளுக்கு என்ன செய்யணும், மலச்சிக்கல் ஏற்படாமல் இருக்கணும்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சீக்கிரமாக என்ன செரிமானம் ஆகக்கூடிய பொருட்கள் என்ன உணவு முறைகள் இருக்கோ அது மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து செரிமானமாகி நம்ம மலச்சிக்கல்லேருந்து நம்ம பாதுகாத்து கொள்ளலாம். ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து மலச்சிக்கல்னாவே நம்ம ப்ரெக்னெண்டாக இருக்க டைமில் வந்து மலச்சிக்கல் ஏற்படுறது நார்மல் தான், யாரும் இதனால் பயப்படவே தேவையே இல்லைங்க. அடுத்த அறிகுறி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெள்ளைப்படுதல் தாங்க. வெள்ளைப்படுதல் பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு வெள்ளைப்படுதல் இருக்கவே இருக்காது, ஆனால் ஒரு சிலர் பேர்த்துக்கு வந்து வெள்ளைப்படுதலை வந்து இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். இது வந்து ப்ரெக்னெண்ட் ஆனதுலேருந்து நம்ம டெலிவரி இருக்கையுமே சில பேர்த்துக்கு வெள்ளைப்படுதல் ஏற்படும். இதனால் நம்ம வெள்ளைப்படுதல் இருக்குது நம்ம வந்து ப்ரெக்னெண்டாக இருக்குமோ இல்லையோ அப்படிங்கிறது வந்து சில பேர்த்துக்கு டவுட்டாகவே இருக்கும். இது ஒரு மாதிரியான வெள்ளைப்படுதல் வந்து நம்மளுக்கு ஏற்பட்டு தான் இருக்கும். இதனால் யாரும் எதுக்காகவும் பயப்படவே தேவையில்லைங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கான தலைவலி தாங்க. ஆமாங்க, நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிட்டாவே ஒன் சைடு தலைவலி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
இது எல்லாமே நம்ம ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறமா சில சிம்டம்ஸ் தாங்க. தலைவலி மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து கை கால் வலி, முதுகு வலி, அப்புறமா காய்ச்சல்லாம் சில பேர்த்துக்கு வந்து வரக்கூடும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம ப்ரெக்னென்ட் ஆக போகிறோம் அப்படிதாங்க அர்த்தம். இது வந்து கொஞ்சம் அடிக்கடி வராது, என்றைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி தாங்க வரும். அது அந்தமாரி பிரச்சனைகளை வந்து யாரும் எதுக்காகவும் பயப்படவே தேவையில்லைங்க. அடுத்த சிம்டம்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா உலோக சுவை தாங்க. ஆமாங்க, நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு சாப்பிடும் போது அந்த அதோடைய வாசங்கள் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இருந்ததுன்னா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அது பார்த்திங்கன்னா இப்போ செம்பு சொம்பில் வந்து நம்ம தண்ணி குடிக்கிறோம், சில பேர் பார்த்திங்கன்னா அந்த செம்பு வாடையவே அடிச்சுட்டே இருக்கும். அந்தமாதிரி சிம்டம்ஸ்லாம் கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு ஏற்படும். இந்த ப்ரெக்னென்ட் டைமில் அந்தமாரி ஏற்பட்டதுன்னா யாரும் எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை, ப்ரெக்னென்ட்டுக்காகனால் தான் இது அர்த்தம் அப்படிங்கிறதாங்க அறிகுறி. இப்போ கடைசி அறிகுறி என்னென்னு பார்த்துலாம் பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு இந்த ப்ரெக்னென்ட் டைமில் தான் நம்மளுக்கு வந்து நிறையாவே கனவுகள் வந்து நிறையவே வரும். நிறைய கனவுகள், கட்ட கனவுலாம் சரி, நல்ல கனவுகளாக சரி, கனவுகள் வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி கனவுகள்லாம் வந்ததுன்னா நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான அறிகுறி தான். இதை நினச்சி யாரும் எதுக்காகவும் நம்ம பயப்படவே தேவையே இல்லைங்க. இது கனவுகள் வந்து நல்ல அறிகுறியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல அறிகுறிக்குன்னு வாய்ப்புகள் நம்ம சொல்லலாம். நம்ம வந்து கனவுகள் வந்து சில பேர்த்துக்கு வந்து வரவே வராது, ஆனால் சில பேர்த்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கனவுகள் வந்து கொஞ்சம் நிறைய பேர்த்துக்கு வந்துட்டே அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். எதனால என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி யாருக்கும் தெரியாத அளவுக்கு இந்த கனவுகள்லாம் வந்துகிட்டே இருக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த வீடியோவில் சொல்லக்கூடிய 20 வகையான கர்ப்ப அறிகுறிகள் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆக போகிறீங்க அப்படிங்கிறது தானே அறிகுறி. இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தும் நீங்கள் யாரும் பயப்படவே தேவையில்லை, எல்லாமே நல்ல விஷயம் அப்படிங்கிற நினச்சிக்கிடுங்க. இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆகிட்டேங்க அப்படிங்கிறது தாங்க அர்த்தம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இல்லை பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதேமாரி வீடியோக்கள்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம கமெண்ட்டில் கமெண்ட் சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக இந்தமாரி வீடியோக்கள் நம்ம போடப்படும். நன்றி, வணக்கம்.